ரீசெண்டாக தமிழை தாண்டியும் இந்தியா முழுவதும் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு பெண், அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தாங்க. இந்த விஷயம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு பல சோசியல் மீடியாக்களில் இந்த விஷயம் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நீதி கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்காக ரொம்பவும் போராடிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தலித் பெண் ஒருத்தங்க வயலில் புல் அரைச்சிட்டு இருக்கும்போது உயர்ந்த சாதியை சேர்ந்த 4 பேர் அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் நாசம் செஞ்சுருக்கிறாங்க. பல மாசமா அந்த பொண்ணை பலமாக தாக்கி உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய நாக்கை அரிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த அப்பாவி பொண்ணு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதும் ரொம்பவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு நிறைய ரெட்டிசன்கள் ஹேஷ்டாகோட ட்விட்டரில் போர்க்கொடி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் நிறைய சினிமா பிரபலங்கள் இவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வண்ணம் இருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் இந்த பொண்ணுக்காக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி அவங்க ஒவ்வொருத்தரும் வீடியோவை வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நடிகை மதுபாலாவும் ஒருத்தங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹத்ராஸ் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அப்படி அங்கே இருக்கிற ஒரு கிராமங்களில் ஒன்று தான் சண்ட்பா. இந்த கிராமத்தை சேர்ந்த 20,000 தலித் பெண் தான் ஒருத்தங்க 3 நாளைக்கு முன்னாடி விவசாய பகுதியில் புல் அரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த 4 இளைஞர்கள் அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்க. 4 பேருமே அங்கே உயர்சாதியை சார்ந்தவங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. உடல் முழுவதும் அந்த பெண்ணுக்கு எலும்பு முறிவு பல இடங்கள்லாம் ஏற்பட்டு அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. உண்மையை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நாக்கையும் வெட்டி சாலையோரம் உடலை வீசிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக போன கிராமவாசிகள் ஒரு சில பேர் அந்த பொண்ணோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக அவங்களுடைய பெற்றோருக்கும் விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட 4 பேர் மீதும் போலீஸார் புகழ் தரப்பட்டுச்சு. அந்த 4 பேரும் இப்போ ரொம்பவும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பல சோசியல் மீடியாக்களில் இந்த விஷயம் ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய சினிமா பிரபலங்கள் இவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வண்ணம் இருக்கிறாங்க. நடிகை மதுபாலாவும் இதை பற்றி ரொம்பவும் ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்கள் கூட பார்க்காம பலாத்காரம் செய்கிற நாய்களை கண்டிப்பாக சுட்டுத்தள்ளணும், அவங்கள ஆயுள் தண்டனைக்கு போடக்கூடாது, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை மதுபாலா அந்த ஒரு வீடியோவில் அவங்க ரொம்பவும் ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு இந்தியாவில் சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் அது முறையாக பெண்களுக்கு கிடைக்குமாங்கிறது இப்போவே இது தெரிஞ்சிருச்சு. இந்தியாவிலே அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாநிலம்னா அது யூபி தான் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை செயல்கள் எப்படி உங்களால் செய்ய முடியுது? இந்த மாதிரி பெண்களை மோசமாக பலாத்காரம் செய்கிறவங்களை சும்மாவே விடக்கூடாது, அவங்கள தூக்கு தண்டனைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை மதுபாலா அந்த ஒரு வீடியோவில் ரொம்பவும் ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. நடிகை மதுபாலா மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா பிரபலங்கள், நடிகர், நடிகைகள் இந்த பொண்ணுக்காக ரொம்பவும் குரல் கொடுத்துட்டு வண்ணம் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் நிறைய பிரபலங்கள் இந்த பொண்ணுக்காக குரல் கொடுத்துட்டு வண்ணம் இருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.